இன்று நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக மாநாடு தீவிரமாக நடைபெறும் ஏற்பாடுகள். பயண பாதுகாப்பில் மிக கவனமாக இருங்கள். தொண்டர்களுக்கு விஜய் அன்பு கட்டளை. முதல் அரசியல் மாநாடு முக்கிய அறிவிப்புகளை விஜய் வெளியிட உள்ளதாக தகவல். தம்பி விஜயின் நம்பிக்கையும் நல்நோக்கமும் ஈடேறட்டும். சீமான் வாழ்த்து. மதுரையில் மழைநீரை அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. சென்னை மழையின் போது சொன்னதை செய்து காட்டினோம். அமைச்சர் உதயநிதி பேச்சு. புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர்களை முதலமைச்சர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பணியமர்த்துவதால் என்ன பயிற்சி கிடைக்கப் போகிறது? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. எந்த உள்நோக்கத்துடனும் வீடியோ பதிவு செய்யவில்லை, வருத்தம் தெரிவித்து யூடியூபர் இர்ஃபான் கடிதம். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவது எப்போது? டிடிவி தினகரன் கேள்வி. சபரிமலையில் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த புதிய திட்டம். ஸ்மார்ட் புக்கிங் முறைக்கு பதில் தட்கல் முறை அறிமுகம். என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன், வயநாட்டு மக்களுக்கு பிரியங்கா காந்தி கடிதம். பாகிஸ்தானில் தற்கொலை படை தாக்குதல், 8 பேர் பலி. இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம், ஈரான் எச்சரிக்கை. கனமழை காரணமாக திருப்பருப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர், சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.